கான்செப்ட் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தந்தை உள்ள வீட்டுக்குள்ளே எடுத்துருப்போம் அப்படின்றாரு. அவன் வந்து டக்கு டக்குனு அந்த வந்தால் வந்துட்டு இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் அவர் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு, வாங்கிட்டு வராரு. ஒரு இந்த பக்கம் இருக்க தந்தை பகன் வந்து பதட்டப்படா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதிவாளன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒருத்தருடைய வாழ்க்கையில் பதட்டப்படுறதுனால அவருக்கு ஏற்படுற தீமைகளை பற்றி ஒரு ஸ்டோரி மூலயமா நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன், அதாவது சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டோரி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ரெண்டு கேரக்டர்ஸ்னால் தந்தை மகன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கமும் அதே தந்தை மகன் தான். இந்த பக்கம் இருக்க தந்தை மகன் வந்து பதட்டப்படாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க, இந்த பக்கம் இருக்கவங்க வந்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பயங்கரமாக பதறவங்க. ஸோ இங்கே ரெண்டு பேரோட கான்செப்ட் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தந்தை மகன் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுவாங்க ஒரு செட்டு. இன்னொருத்தவங்க வந்து பதட்டமே பட மாட்டாங்க சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு முட்டை வாங்கிட்டு வராரு ஒரு தட்டில் ட்ரெயில. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவர் வந்து தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாரு, வடா எடுத்துகிட்டு போ, இந்த முட்டை எடுத்துகிட்டு போ, உள்ளே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. அவன் வந்து டக்கு டக்குனு அந்த வந்து வண்டாம வண்டாமான்னு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறான். டப்புன்னு போட்டு உடைச்சிடறான். ஒரு ட்ரே ஃபுல்லாக இருக்க முட்டை அவுட்டு. இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் நிதானமாக வரான். அவங்க அப்பா எடுத்து பொறுமையாக எடுத்து கொடுக்குறாரு, பொறுமையாக கையில் ஹேண்டில் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறான். சூப்பராக வைக்கிறான். இப்போ இந்த பக்கம் வரும் அவர் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு, வாங்கிட்டு வராரு. ஒரு மல்லிகைக்கடை வச்சிருக்காரு. வாங்கிட்டு வரும்போது கிளாஸில் தான் இருக்கும் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம். அதே வாங்குகிறான். என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது, டப்புன்னு கீழே போட்டு எல்லாம் சிதறியுது. இந்த பக்கம் அது ஜஸ்ட் ஆப்போசிட்டு நிதானமாக வாங்கி ஹேண்டில் பண்ணுறான். இப்படியே ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே இருக்குது. பாலை சுட வச்சு காப்பி போட்டு தர சொல்கிறாங்க. இந்த பக்கம் பதட்டப்படுற ஃபேமிலி அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாலை சுட வச்சு காப்பி டக் டக்குன்னு வேகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து காப்பி தூளை போட்டு சர்க்கரை ஊட்டி அப்படி ஊற்றுறா. மேலே இங்கேயே ஊற்றிக்கிறேன், கையில் சுட்டிடுது, சுட்டு சூடு பட்டுருது, அப்புறமா தீப்புண் ஏற்பட்டுருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போடுறான். பொறுமைன்னா பொறுமைன்றது வேறு, பொறுமைனா அதாவது ரொம்ப ஸ்லோ மோஷன் சொல்லுவாங்களே ஸ்லோவாக செய்கிறது அப்படி இல்லை, நிதானம், நிதானத்தை கையாளுறது, பதட்டப்படாமல் நிதானத்தை கையாளுறது. அதுதான் இந்த பக்கம் நடக்குது. பொறுமையாக காப்பித்தூள் போடுற, பொறுமையாக சர்க்கரை நிதானமாக போடுறான், நிதானமாக சர்க்கரை காப்பித்தூள் போடுறான், நிதானமாக பாலை எடுத்து ஊற்றி ஆற்றி வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டோரி இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமைக்கும் நிதானத்துக்கும் நிறையா வேறுபாடுகள் உண்டு, அதை நான் சொல்ல வரேன். பொறுமைன்றது நான் அடுத்த கான்செப்டில் சொல்லுவேன் அடுத்த வீடியோவில். இந்த கதையில் நான் நிதானத்தை பற்றி பேசுவேன். நிதானமாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானமாக செய்கிற வேலையை செய்யணும், செய்யாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, பொறுமைன்னு அர்த்தம் இல்லை. நிதானம்ன்றது ஒரு தனி ட்ராக்கு. நிதானமாக கையாளணும் எந்த ஒரு விஷயமா, ஒரு டென்ஷன் ஆகிற சுச்சுவேஷனாக இருந்தால் கூட நிதானமாக கையாண்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி ரிவீல் பண்ணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கதை. நன்றி. அடுத்த வீடியோவில் பொறுமை அப்படிங்கிற கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.